ராஜி நிலா முகில் பிலிம்ஸ் வழங்கும் மாயநதி ஜனவரி 31 முதல் உலகமெங்கும் திரையில். சமீபத்தில் ஒரு எங்களுக்கு ஒரு நற்செய்தி கிடைச்சது. அதாவது லிங்கா படத்தின் போது இது என்னுடைய கதையில் ஒருத்தர் கேஸ் போட்டிருந்தார். அது வந்து அந்த கேஸு தள்ளுபடி ஆனது எங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு தருணம். அது இது எதுக்கு பத்திரிகையில் வந்து சொல்லணும் அப்படின்னு கேட்கலாம். அப்போ அந்த சூழ்நிலையில் படம் ரிலீஸ் ஆகிறது, நாங்களே வந்து படம் ஃபாஸ்ட்டாக ஒரு 6 மாதத்தில் முடிக்கணும் அப்படின்னு, அவருடைய பர்த்டேக்கு படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாரும் எல்லார் பக்கமும் வேலை செஞ்சு கொண்டுருந்தோம். எனக்கு வந்து பயங்கர மன உளைச்சலை கொடுத்த ஒரு சம்பவம் அது. ஏன்னா ஒரு கதையை வந்து நம்ம முதல்ல ஒரு கதையை ஒரு வாங்கும்போது அந்த கதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டுட்டதுக்கப்புறம் தான் நாங்கள் கதையை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த கதை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கான்னு அப்போவே கேட்டேன். பொன்குமரன் வந்து 4 இயர்ஸ் பிஃபோரே வந்து ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய அத்தாட்சி, தட் இஸ் நிறைய ரைட்டர்ஸ் அசோசியேஷனில் ரிஜிஸ்டர் பண்ணது காமிச்சு, அதுக்கப்புறம் தான் நாங்கள் கதையை வந்து நான் ரஜினி சாருக்கு சொன்னது. அப்புறம் அவர் கதை ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் படம் எடுக்கிறோம். ஆனால் அந்த ரிலீஸ் பண்ணுற தருவாயில் வந்து ஒரு பக்கம் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்து ஒரு பக்கம் ரீரெக்கார்டிங், ஒரு பக்கம் சிஜி, ஒரு பக்கம் ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு, பேட்ச் ஒர்க் நடந்துட்டுருக்கு, இவ்வளோ இதில் வந்து இந்த கதை என்னோடதுன்னு சொல்லி ஒருத்தர் கேஸ் போடுறாரு. அது கேஸ் போட்டு அது நான் பயங்கர மன உளைச்சல். அதுக்கு வந்து லாயரை பிடிக்கிறது இல்லை, இது நடுப்புற வந்து ஆஃபீஸுக்கு லாயர் வந்தாங்க, அப்புறம் இரு ஊர்லேருந்து வந்து லாயர்ஸ் எல்லாம் மீட் பண்ணி இங்கே ஒரு கேஸ், மதுரையில் தான் கேஸ் நடத்தணும் அப்படின்னு சொன்னது, அதெல்லாம் ஒரு மன உளைச்சல். அது இல்லாமல் வந்து நாளைக்கு ரிலீஸ் அப்படின்னும்போது இன்றைக்கி வந்து ஒரு தீர்ப்பு சொல்கிறாங்க, இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணணும்னா 10 கோடி ரூபாய் நீங்கள் டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே எவ்வளோ செலவு பண்ணி அவ்வளோ கஷ்டங்கள் இதெல்லாம் மத்தியில் வந்து நிறைய பிரச்சனைகள் மத்தியில் ஒரு படத்தை வந்து ஒரு தயாரிப்பாளர் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் வந்து 10 கோடி ரூபாய் ஒரு நாள் முன்னாடி சொல்கிறாங்க. ஸோ அன்னைக்கு 5 மணிக்கு கோர்ட்டு மூடிடுவாங்க, அதுக்குள்ளே வந்து டிடி கொடுக்கணும்னு. அப்போ அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாருன்னு பாருங்கள். அந்த மாதிரி எல்லாம் ஒரு மன உளைச்சல். இது வந்து இன்னைக்கு பத்திரிக்கை சொன்னது காரணம், அன்னைக்கு வந்து இந்த பத்திரிகைகள் பூரா வேலையில் எழுதிச்சு, ரஜினி சார் படம் அப்படிங்கிறதுனாலையோ என்னமோ அது மிகவும் எல்லா பத்திரிகைகளும் எல்லா யூடியூப் அது இதுன்னு எல்லா வெப் சேனல் எல்லாத்துலேயுமே வந்திருந்தது. ஸோ அது நாங்கள் வந்து ஒரு திருட்டு கதையை வாங்கி எடுத்துட்டோம் எடுத்துட்டோம் அப்படின்றது சொல்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அன்னைக்கு அந்த பத்திரிகைலாம் வந்த அந்த செய்தி வந்து அது திருட்டு கதை இல்லை, இது பொன்குமரனுடைய கதை தான் அப்படின்னு இன்னைக்கு ஒரு அத்தாட்சி மாதிரி கோர்ட்டு டிசைட் பண்ணதுனால அதை வந்து ஒரு சந்தோஷமாக அதே பத்திரிகையில் இதெல்லாம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை சொல்கிறோம். ஸோ அது வந்து எப்படி அப்படின்னா, நாங்கள் எங்களுடைய ஆதாரங்கள்லாம் கொடுத்தோம். இன்ஸ்பிரேஷன் வந்து நிறைய பேருக்கு வரலாம், இது ஒரு ஃபாரின் படத்தை பார்த்து கதைகள் இன்ஸ்பிரேஷன் ஆகிறதுலாம் வேறு விஷயம். இது வந்து பென்னி குக்குன்னு ஒருத்தருடைய உண்மை வரலாறு, அதில் அந்த இன்ஸ்பிரேஷன் வச்சுக்கிட்டு பொன்குமரன் ஒரு கதை பண்ணான், அதில் நாங்கள் ஸ்க்ரீன் ப்ளே உட்காந்து பண்ணோம், அதுக்கப்புறம் பண்ணுறோம். ஸோ அந்த எங்களுடைய ஆதாரங்கள்லாம் பார்த்துட்டு அவனுடைய ஆதாரங்கள்லாம் கொடுத்து இதெல்லாம் சரியா இல்லை சரியா இல்லைன்னு சொல்லி அவங்க ஏதோ பண்ணிவிட்டு ஒரு ஸ்டேஜில் இதுக்கு மேலே ஆதாரம் நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியாது, இதுக்கு மேலே வந்து நம்ம கதை அப்படின்னு இது கண்டிப்பாக ஒத்துக்கவே முடியாது அப்படின்ற ஒரு ஒரு நிலைமை வந்ததுக்கப்புறம் அவர் அன்கண்டிஷ்னல் வித்ட்ராவல் பண்ணிட்டார். அதனால தான் இந்த தீர்ப்பு, இதை வந்து கோர்ட்டு வந்து இந்த கேஸை வந்து தள்ளுபடி பண்ணிடுச்சு. அவர் அதுக்கு மேலே அவரால் ப்ரூவ் பண்ண முடியல, அதனால் வந்து அவர் வித்ட்ராவல் பண்ணிட்டார். அதனால் கோர்ட்டு இந்த கேஸை தள்ளுபடி பண்ணி அது எங்களுக்கு ஆர்டர் வந்தது இப்போ தான், ரீசெண்டாக ஒரு 3-4 டேஸ் முன்னாடி தான் அட்ரஸ் வந்துச்சு. ஸோ வந்ததுக்கப்புறம் அத்தாட்சி பூர்வமாக வச்சுக்கிட்டு நம்ம ப்ரெஸ் சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்படி வந்தது. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அறிவு கேட்டன வரைக்கும் இது வரைக்கும் கோர்ட்டுக்குன்னு போய் எந்த ஒரு கதையாசிரியரும் இது என்னுடைய கதைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி ஜெயிச்சதே கிடையாது.
அதுக்கு காரணங்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த நம்ம காப்பிரைட் ஆக்ட் இருக்கு இல்லைங்களா, அது அந்த மாதிரி அதில் வந்து கண்டினியூஸாக ஏழு சீனோ, அது சில ரூல்ஸ் தெரியாது எனக்கு, தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். கண்டினியூஸாக ஏழு சீன் ஒரே மாதிரி இருந்ததுன்னா ரெண்டு கதை ஒன்று, அந்த மாதிரி சில ரூல்ஸ் இருக்குது. அந்த மாதிரிலாம் வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கே முடியாது. அதனால் தேவையில்லாமல் இவங்க வந்து எல்லாருக்கும் படம் எடுக்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அவங்களுக்கு தெரியும். அது நடுப்புற இப்படி ஒரு ப்ராப்ளத்தை கொடுக்கறது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அதனால் இந்த மாதிரி இந்த ரைட்டர்ஸ் அசோசியேஷனுக்கு இன்னும் கொஞ்சம் பவர் வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. தட் இஸ் இங்கே சொன்னால், இங்கே நோ அப்ஜெக்ஷன் அப்படின்னு சொன்னால் தான் அவங்க கோர்ட்டுக்கே போகணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு கோர்ட்டு வந்து, இது மாதிரி ரைட்டர்ஸ் அசோசியேஷனில் நீங்கள் வந்து மெம்பராக இருக்கீங்களா, நீங்கள் அந்த ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா, அப்போ உங்கள் கதையை அவங்ககிட்ட எடுத்துகிட்டு போங்க, இது வந்த கதையை சொல்லுங்கள், இது அவங்க கதையான்னு சொல்லி ஆமாம் இது கேஸ் போடலான்னு சொன்னதுக்கப்புறமா நீங்கள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும், அந்த மாதிரி நான் அதுவே சொல்லலை, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பவர் வரணும். இல்லைன்னா இதை கோர்ட்டுக்கு போயிட்டு அவங்களும் வந்து கஷ்டப்படுறாங்க, கதை என்னோடதுன்னு சொல்கிறவங்களும் வந்து கோர்ட்டுக்கு அலையிறது, அதுக்கு செலவு பண்ணுறது, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது மாதிரிலாம் பண்ணாமல் ரைட்டர் அசோசியேஷனில் நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக பாக்கியராஜர் கூட ஒரே மாதிரி இன்ஸ்பிரேஷனில் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி விஷயங்களை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு படத்துக்கு அவர் நஷ்டத்தை கூட ஏதோ வாங்கி கொடுத்ததா, அவருக்கு டைட்டிலில் கூட ஏதோ பேர் போட்டதாக கூட நாங்கள் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்குள்ளே டிஸ்பியூட் இருந்ததுன்னா அந்த மாதிரி டிஸ்பியூட்டை வந்து அவங்க கிளியர் பண்ணிட்டா தான் பெட்டர். தேவையில்லாமல் கோர்ட்டுக்கு போயிட்டு எவ்வளோ பிரச்சனைகளை கொடுக்குறாங்க அப்படின்றது, அவர் என்ன அந்த நேரத்தில் அவர் எவ்வளோ இது பண்ணி அந்த 10 கோடி ரூபாய் வந்து மேட்டர் ஆஃப் 3-4 ஹவர்ஸில் வந்து, அதுவும் அவர் வந்து பெங்களூரில் அக்கௌண்ட் வச்சுருக்காரு, அங்கேருந்து மதுரைக்கு எப்படி அனுப்ப முடியும், டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது 10 கோடியெல்லாம் அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, அதுவும் டிடி கொண்டு போய் கோர்ட்டில் கட்டணும். அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்றது அவர் வாயால் கேட்டால் தான் தெரியும் அவங்களுக்கு. ஸோ இப்படிப்பட்ட கஷ்டங்களை வந்து தயவுசெய்து கொடுக்காதீங்க. உங்களோட கதை உங்களுக்கு தான் அப்படின்னா நீங்கள் அதை ரெஜிஸ்டர் பண்ணணும் முதல்ல, அதுக்கப்புறம் வெளியில் சொல்லுங்கள். ரிஜிஸ்டர் பண்ணுறது பெரிய செலவே கிடையாது. நானே நிறைய கதைகள் ரிஜிஸ்டர் பண்ண வச்சுருக்கேன், ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு சார்ஜுக்கு தான் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் போய் வெளியில் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் வெளியில் மூலமாக யார் மூலியமாக அதே இன்ஸ்பிரேஷன் அவங்க படம் எடுத்தால் ஏதோ படம் எடுக்கிறதா கேள்விப்பட்டால் நீங்கள் அவங்கள போய் மூணு அப்ரோச் பண்ணுங்கள். அங்கே சரியான ரெஸ்பான்ஸ் இல்லையா சரி ஓகே, அடுத்தது நீங்கள் வந்து ரைட்டர் அசோசியேஷன் போங்க, அங்கே வந்து டிஸ்பியூட்டை வந்து கிளியர் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ரிலீஸும் போது வந்து கொடுக்குற பிரச்சனைகள் இருக்குல்ல, அது வந்து தயாரிப்பாளர்களுக்கு மிக மிக பெரிய பிரச்சனைகள். அது இல்லாமல் ரஜினி சாரை நீங்கள் கோர்ட்டுக்கு கூப்பிட்டு வரணும், என்ன கோர்ட்டுக்கு கூப்பிட்டு வரணும், இவ்வளோ வேலையிலலாம் நாங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டு வரதுக்கு முடியாது, அது அப்படின்றதெல்லாம் வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. ஸோ இதுதான் என்னுடைய கோரிக்கை ரைட்டர்ஸுக்கு. மற்றபடி மறுபடியும் அவர் பேசுனதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது கேள்வி இப்போ கேட்டிங்கன்னா நான் பதில் சொல்கிறேன். தேங்க்யூ. உண்மை ஒரு நாள் வெல்லும், இந்த உலகம் உன் பேர் சொல்லும் அப்படின்றது தான் அந்த, இப்போ இந்த லிரிக்ஸ் எல்லாம் மறுபடியும் உங்களுக்கு தெரியாதா, யூடியூப்பில் தட்டினா வரப்போகுது. ஸோ ஃபுல் மீனிங் கரெக்டாக அது வைரமுத்து சூப்பராக எழுதியிருந்தார். அது சிச்சுவேஷன் சாங், அது ரொம்ப அருமையாக அமைஞ்ச படம். அது கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் சொதப்பிடுச்சு, அதில் இல்லைன்னா அது மிகப்பெரிய வெற்றி படம். ஆனால் இப்போவும் ரஜினி சார் இருக்கல சார், 158 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு சார், எல்லாம் வெளியில் எப்படி வேணால் பேசிட்டோம், 158 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னு வேறு. 180 கலெக்ட் பண்ணியிருக்கான், 180 கலெக்ட் பண்ண, ஆனால் ஏதோ ஒரு 4 பேர் ஏதோ ஒன்று பேசி அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் எங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னே தெரியல பாருங்கள் இல்லையா. அதான் உண்மை ஒரு நாள் வெல்லும், இந்த உலகம் முன் பேர் சொல்லும். அது வந்து ரஜினி சார் இஸ் கிரேட் ஆக்சுவலி. அது வந்து கொஞ்சம் கூட 1% கூட இப்படியெல்லாம் ஊரில் பேசுகிறாங்களே இப்படியெல்லாம் பேசுகிறாங்க அதை பற்றி கவலையே படல, எனக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க. ஓகே, அது லாஸ்ட் மினிட்ல வந்து வேறு வழி இல்லாமல் நான் பேட்டியில் கூட சொல்லியிருக்கேன் ரீசெண்டாக, இந்த சித்ரா லக்ஷ்மண் சாய் சார் அந்த கிளைமேக்ஸ் என்னெல்லாம் நம்ம பிளான் பண்ணோம் அது ஏன் வரலை, சிஜி அது டைம் இல்லாமல் போச்சு, அதனால் வந்து அது இன்னும் ஒரு 15-20 டேஸ் இருந்திருந்தால் அது அந்த எடுத்தது கரெக்டாக வந்திருக்கும். ஓகே, என்ன நடக்கணும்னு இருந்தோ அதுதான் நடக்கும், அதுக்காகலாம் ஒன்றும் கவலைப்படக்கூடாது. ஆனால் உங்களோட அந்த தட் இஸ் அது நான் திருடம் இல்லை, நான் திருடம் இல்லைன்னு சொல்கிறதுக்காக தான்
ஏன்னா அது கோர்ட்டு சொல்லிடுச்சு, அது ஜனங்களுக்கு நீங்க போய் மேலே இவன் திருட்டான் இவன் திருட்டான் திருட்டான்றதை சொல்லி போய் ரீச் பண்ணீங்க யாரோ ஒருத்தர் போட்டு. அது நாங்கள் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லணும் இல்லையா, அதுக்காக தான் ஃபர்தராக இந்த மீட்டிங்கே. அதனால தான் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஃபர்தராக எதுவும் நடக்கக்கூடாது இண்டஸ்ட்ரிக்கு. அது எவ்வளோ பாதிப்பு அப்படிங்கிறது ஒரு ப்ரொடியூசராகவும் ஒரு டைரக்டராகவும் அது ஒரு ரைட்டராகவும் அவையெல்லாம் அழுதுருப்பான் எவ்வளோ பிரச்சனைகள். ஏன்னா அவனுக்கு எவ்வளோ குற்றம் இருக்கும். அஃப்கோர்ஸ் என்னுடைய கதைகள் நான் வந்து எந்த படத்துலையும் என்னுடைய கதையினே நான் போட்டுக்கவே மாட்டேன். எல்லாம் எவ்வளோ இன்வால்வாக இருந்தால் கூட அது யார் ஒரு லைன் சொன்னாலும் ஒரு ஃபுல் கதை சொன்னாலும் அவங்க பேர் தான் போடுவோம். ஆனாலும் அந்த கதையை நான் தானே ஓகே பண்ணி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி டைரக்ட் பண்ணுறேன், அதனால் என் பேரில். அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அவர் பேரில், அந்த படத்தில் ஹீரோ நடிச்சதுனால அவர் பேரில், அந்த கதையை வேறு யாரும் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலுக்கு கூட இல்லை, இன்னொரு ரெண்டு மூணு பேர், மொத்தம் அஞ்சு பேர் மேலே அந்த கேஸ் அவங்க வந்து போட்டாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் வேறு என்ன பண்ண போலீஸ் சார், நீ எவ்வளோ வந்து சொல்கிறேன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் நாங்கள் தான் சார் பண்ணி எங்கள் மேலே வேறு போட்டிருக்காங்க கேஸ்னுவா. ஸோ இதெல்லாம் சரி, இது வந்து நடந்துச்சு, வேறு யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிறோம். அதுக்கு வந்து இது வந்து ஜனவங்கிட்ட கொண்டு போய் தெரிவிக்கணுன்றதுக்காக உங்களெல்லாம் மீட் பண்ணணும்னு மீட் பண்ணுவோம்.